வணக்கம். நமது மறைசாட்சி தேவசேவம் பிள்ளை அவர்களுக்கு 21ஆம் தேதி என்று போப்பாண்டவர் அவர்கள் புனிதர் பற்ற வணங்கலாம் என்று ஏட்டின் நிலை கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதற்காக முழு முயற்சி எடுத்தவர். ஆரம்ப கட்டம் முதல் இறுதி வரை அவர் புனிதம் பட்டம் பெற தகுதி பெற காரணமாக இருந்தவர் என்றால் நமது கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் பீட்டர் ரமிஜஸ் என்றால் அது மிகையாகாது. மிகவும் கடினப்பட்டு தனி ஒரு மனிதனாக போராடி இந்த நிலைமையை எட்டியுள்ளார் என்றால் அவருக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் செலுத்த இந்த மரியம் டிவி கடமைப்பட்டிருக்கிறது. நட்டாளத்தில் பிறந்து புளியக்குறிச்சியில் அதிசயங்கள் செய்து தேவசகாயம்பிள்ளை மவுண்டிலே உயிரை நமது திருச்சபைக்காக அளித்த தேவசகாயம்பிள்ளையுடைய கலரையானது கோட்டாரிலே அமைந்திருக்கிறது. அதை புதுப்பிக்கும் பணி மற்றும் அனைத்து பணிகளிலும் முன்னின்றும் நடத்தியவர் என்றால் நமது மேதக ஆயர் பீட்டர் ரமிஜஸ் அவர்கள். இவர்கள் ஆற்றிய பணிகள் குறித்து சற்று அவரிடமே கேட்போம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாதம் 20ஆம் தேதி மாலையிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகுந்த மகிழ்ச்சி தருகின்ற செய்தி என்று சொல்ல வேண்டுமென்றால், இந்த மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மறைசாட்சி அருளாளராக 2012ஆம் ஆண்டே பிரகடனம் செய்யப்பட்டவர் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவதற்காக பரிசுத்த பாப்பரசர் அனுமதி அளித்து அந்த பேராயத்திற்கு அதை வழங்கியுள்ளதை அறிந்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு, டிசம்பர் மாதம் 2012ஆம் ஆண்டு மறைசாட்சி தேவசாயம்பிள்ளை அருளாளர் என்று பரிசுத்த பாப்பரசரால் அங்கீகாரம் பெற்று நம்முடைய மறை மாவட்டத்திலே சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வு இடம்பெற்றதையும், சுமார் 400,000 மக்கள் பங்கெடுத்து அந்த பெருவிழாவில் நாம் கொண்டாடியதை நினைவுபடுத்துகின்றேன். Hath head and filius and spiritus sanctus. Christum in albilum samadhanathil vaazha sendru vaarungal ithirunigavu mudivuttathu. தொடர்ந்து அவரை புனித நிலைக்கு உயர்த்துவதற்காக செய்த முயற்சிகள் பலன் தந்திருப்பதை நினைந்து உண்மையிலே புரிப்படுகின்றேன். எத்தனை முறை அதற்காக புதிய பொறுப்பாளர்களை நியமித்து அற்புதமான நிகழ்வு ஒன்று இடம்பெற வேண்டும் என்பதை கேட்டதற்கும் கொடுத்து அந்த பேராலயத்தின் பொறுப்புடையவர்களாக இருக்கின்றவர்களிடத்து 3 முறையாவது சந்தித்து அவர்கள் கேட்ட எல்லா நிகழ்வுகளின் பொருட்களையும் மருத்துவருடைய சாட்சியங்களையும் அவர்கள் கொடுத்த தெளிவான முடிவான நிலைகளையும் பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்து, சென்ற ஆண்டே புனித நிலைக்கு அவர் உயர்த்தப்படுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் இதோ தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள், இன்னும் ஒரு ஆண்டு அது தாண்டிவிட்டது. செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவாக குறிப்பாக கொடுக்கப்பட வேண்டிய எல்லா ஆவணங்களையுமே கொடுத்து சரிபார்த்து இந்த தடவை கூட இந்திய ஆயர்களை பாப்பரசர் சந்திக்கின்ற சூழ்நிலை வந்த பொழுதும் அந்த நேரத்திலும் அன்போடும் மரியாதையோடும் அவரிடமும் இந்த பேராயத்திடமும் கேட்டு இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய பாக்கியமாக இதை கருதுகின்றேன். நம்முடைய மறை மாவட்டம் தமிழகம் பெருமைப்பட வேண்டிய சிறந்த ஒரு நிகழ்ச்சி. குறிப்பாக பிறந்த
நெட்டாளத்தில் துன்புறுத்தப்பட்ட புலியூர் குறிச்சியில் சுட்டப்பட்டு கிடந்த அவரது உடலை கண்ட ஆரல்வாய் மொழியிலே அந்த காலத்திலேயே அவரது உடலை இந்த பகுதியிலே மிகுந்த பெரிய ஆலயம் என்று கருதப்படுகின்ற புனித சவேரியார் ஆலயத்திலே அடக்கம் செய்வதற்கான வாய்ப்பை பெற்ற தேவசாய் பிள்ளை புனிதராக உயர்த்தப்படுகின்ற இந்த மகிழ்ச்சி நம் அனைவருக்கும் உண்மையிலே இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிரம்ப பெற்று தருகின்ற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கின்றது. நேற்று கூட அவர் பிறந்த இடம், அவர் துன்புறுத்தப்பட்ட இடம், அவர் சுட்டு கொல்லப்பட்ட இடம், அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கே திருப்பயணமாக சென்று இறைவனை புகழ்ந்து போற்றி அவருடைய பரிந்துரை இந்த தமிழ் மக்கள் இறைவனுடைய உறவிலே வளரவும் வரவிருக்கின்ற தவக்காலத்தின் அருள் கொடைகளை நிரம்ப பெற்று நோன்பிருப்பதனால் தன்னை தூய்மைப்படுத்துகின்றவர்களாக, பிறருக்கு உதவி செய்வதனால் பிறருடைய உறவிலே வளர்கின்றவர்களாக, ஜபத்தினால் ஆண்டவரோடு உள்ள உறவில் வளர்கின்றவர்களாக இருப்பதற்கான வரம்பெறுகின்ற நாள்கள் வருகின்ற இந்த ஆரம்ப காலத்திலே இந்த மகிழ்ச்சியான செய்தி அன்புக்குரியவர்களே நமக்கு இறைவனின் நம்பிக்கையில் வளர வாய்ப்பை தருகின்றது. இவர் உயர்ந்த குலத்தவர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சூழ்நிலை மாறி எல்லாரையும் அன்பு செய்கின்ற ஆண்டவர் இவரை நமக்கு புனிதராக தந்து எல்லா மக்களும் அவரை நாடி வருவதற்காக மறைவரைப்பு இதனால் நிரம்ப இந்த இடத்திலே பெருகுவதற்காக இறைவன் அருள் புரிவதற்கான வரத்தை தந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய ஆசீர் உங்கள் அனைவரையும் வழிநடத்தவும். இந்த புனிதர் நமக்காக பரிந்து பேசுவதால் இறைவனுடைய உறவில் நாம் அனைவருமே வளரவும் நிரம்பப்பேர் கிறிஸ்துவின் அன்பையும் அவர் கொண்டு வந்த மீட்பையும் அடைந்து கொள்வதற்கு இந்த திருநிகழ்வு இந்த அறிவிப்பு துணை புரியட்டும் என்று வேண்டுகின்றேன். இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த புனிதர் தேவசாய் பிள்ளை நாம் அனைவரையும் இறைவனோடு உள்ள உறவில் உறுதிப்படுத்த இறைவன் அருள் புரிவாராக. எந்தளவு உறுதியான நம்பிக்கை அவரிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்கின்ற பொழுது இறைவன் அவரோடு இருக்கின்றார், இறைவன் நம்மோடும் இருக்கின்றார். இறைவனில் அவர் வைத்த அந்த உறுதியான நம்பிக்கை இறை அன்பில் திளைக்க வைத்ததை நினைவுகூர்ந்து நம்பிக்கையில் நாம் வளர்வோம். அவருடைய உடனிருத்தலை பெற்றவர்களாக இறைவனுடைய அருள் துணையில் மகிழ்ந்து நாமும் வாழ்வோம், பிறரும் மகிழ வைப்போம். இறைவன் உங்களை வழிநடத்துவாராக. அமேன்.